இந்த போட்டோவை பாருங்க. இது ஒரு சாதாரண ட்வீட் கிடையாது. 2011 எட்ஷெரின் இந்த ட்வீட்டை பண்ணாரு. அதுல எனக்கு சில வருடங்களை கொடுங்க, எனக்கு சில மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத கொஞ்சம் க்ளோஸா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கமிட்மெண்ட். ஒரு 10 வருஷத்துல எட்ஷெரின் உலக புகழ் பெற்ற மியூசிக் ஆர்டிஸ்டா வளர்ந்தாரு. அவர் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையறதுக்கு 2011 அவர் கொடுத்த கமிட்மெண்ட் தான், எனக்கு சில வருடங்களை கொடுங்க, எனக்கு மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த ட்வீட். இதுக்கு இன்னொரு பேர் வச்சு சொல்லணும் அப்படின்னா கிரிட் அப்படின்னு சொல்லலாம். இவர் மட்டும் கிடையாதுங்க, மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற மிகப்பெரிய விஷயங்களை செஞ்ச சாதிச்ச எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கிரிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஷன் ஒரு விஷயம் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பேஷனோட விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயத்தை ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேரு தான் கிரிட். இத ஒரு விதமான தைரியம் அப்படின்னு சொல்லலாம், கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை அல்லது நம்ம செய்யணும்னு முடிவெடுத்த ஒரு விஷயத்தை அந்த கமிட்மெண்ட்டோடு செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு சீக்ரெட் சாஸுக்கு பேர் தான் அந்த கிரிட். உங்களுடைய நிலையை நீங்க உயர்த்தணும் அப்படின்னா, உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமும் இந்த கிரிட் தான். இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த கிரிட் அப்படிங்கறத எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத தான் தி கிரிட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். பிஃபோர் தட் எட்ஷீரனுடைய ஸ்டோரிக்கு வரலாம். அவர் சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறாருங்க. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே, அவங்க அப்பா அம்மா, அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நீ ரொம்ப சூப்பரா பாடுற, உனக்கு சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அவரை நிறைய பேர் பாராட்டி இருக்கிறாங்க. எஸ், அவருக்கு டேலண்ட் இருந்தது உண்மைதான். அந்த டேலண்ட்னாலதான் எட்ஷீரன் அப்படிங்கிற ஒரு நபர் உலக புகழ் பெற்ற ஒரு ஆர்டிஸ்டா வளர்ந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ இந்த இடத்துல நான் என்ன மெசேஜ சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அந்த டேலண்ட் மட்டுமே ஒருத்தருடைய சக்சஸுக்கு காரணம்னு நீங்க நினைக்க கூடாது. பிகாஸ் டேலண்ட் இருக்கிற எத்தனையோ பேர் எந்த முயற்சியும் எடுக்காம சும்மா உட்கார்ந்துருக்காங்க, இல்ல அவங்களுடைய சரௌண்டிங்ல அவங்க சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, தெரிஞ்சவங்க அப்படிங்கிற அந்த கூட்டம் அவங்கள வந்து பாராட்டுறதையும் புகழ் பாடுவதையும் பார்த்துட்டு அந்த புகழ மயங்கி உட்கார்ந்துகிட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு செயல்படாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ டேலண்ட் அப்படிங்கிறது முக்கியம் தான், அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா அது மட்டுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடிப்படையா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சோ அதுக்கு காரணமா இருக்கிறது தான் இந்த கிரிட் அப்படிங்கறதான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்ற விஷயம். இதை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம். நம்பர் 1, கிரியேட் அ விஷன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியல அப்படின்னா, நீங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல ஒரு வெர்ஷன் விடுவாங்க, அதுக்கப்புறம் 1.2, 1.3, அப்புறம் 2.0 அப்படிங்கிற மாதிரி வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெர்ஷன்ஸை அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அந்த ஆப் வந்து பெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு இப்போ இந்த ஆப் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை வந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு இந்த ஆப் வந்து ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இதுல என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி அனாலிசிஸ் பண்ணாதான் இதுக்கப்புறம் இதுல என்ன ஆட் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியாவே வரும். அதுக்கப்புறம் வந்து வெர்ஷன் வந்து டெவலப் பண்ணி அடுத்த ஒரு வெர்ஷனா அப்டேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ உங்களுடைய வெர்ஷன் 1.0 அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது முதல் வெர்ஷன்ல நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வெர்ஷனை 2.0 கன்வெர்ட் பண்ணணும் அல்லது அப்கிரேட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தேவை விஷன். விஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது தொலைநோக்கு பார்வை, நான் வந்து எதிர்காலத்துல அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்க போறேன் அப்படிங்கறத கற்பனை பண்ணுங்க. நான் சொல்ல வரல, விஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது வந்து ஒரு பார்வை, அதாவது அது வந்து உங்களுடைய கடந்த காலத்துக்கும் பொருந்தும், இப்பவும் அதாவது நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும். முதலாவது, நீங்க இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய நிலையை நீங்களே இப்போ பாருங்க. உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கலாம். முதலாவது உங்களுடைய ஹெல்த். கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. உங்க வீட்டில் ஒரு பீரோ இருக்கு அப்படின்னா அந்த பெரிய ஒரு கண்ணாடி இருக்கிற இடத்துல போய் நில்லுங்க, உங்களுடைய உருவத்தை பாருங்க. உங்களுடைய உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது இது போதும், நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படிங்கிற தோற்றம் உங்களுக்கு தெரியுதா? நீங்க எல்லாருமே ஃபிட்னஸ் மாடல் மாதிரி மஸ்குலரா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, சாதாரணமா ஃபிட்டா இருந்தாவே போதும். ரெண்டாவது உங்களுடைய எனர்ஜி லெவல். நீங்க
உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? டயர்டா ஃபீல் பண்றீங்களா? எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்களா? அந்த வேலைகளை செய்யறதுக்கு போதுமான சக்தி ஆற்றல் உங்ககிட்ட இருக்கா? இதையெல்லாம் கொஞ்சம் எவால்வேட் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமுமே ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கிரைட்டீரியான்னு சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல நீங்க மஸ்குலரா இருக்கிறதோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா அடிஷனலா நீங்க ஆட் பண்ற விஷயம். அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த லெவல்ல நீங்க பாஸ் மார்க் வாங்குறீங்களா அப்படிங்கறத பாருங்க. இந்த விஷயங்களை அடிப்படையா வச்சு நீங்க உங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு விஷனை கிரியேட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்ல இப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு உங்களுக்கு 18 வயசு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 30 வயசு ஆகும் போது உங்களுடைய ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா, 30 வயசுல உங்களுடைய உடம்பு கண்டிப்பாக மாறும், உங்களுடைய எனர்ஜி லெவல் நிச்சயமாக மாறும். நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் போதாது, நான் இப்படியே இருந்தா அடுத்த 10 அடுத்த 15 நான் என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு உள்ளாக போறேன் அப்படிங்கறதையும் அந்த ஒரு விஷனையும் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு 15 நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனை கிரியேட் பண்ணுங்க. அதற்கான விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வெல்த். இப்போ உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இப்போ உங்களுடைய கையிருப்பு எவ்வளோ, இப்போ உங்களுடைய வருமானம் எவ்வளோ, இப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழலும் உங்களுடைய செலவுகளும் எவ்வளோ, இதையெல்லாம் ஜஸ்ட் உங்க மைண்ட்ல கேள்வி கேட்டாவே போதும். நீங்க ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணணும், கணக்கு போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்த 10 நீங்க இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த 10 உங்களை பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தணும் அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, நான் என்ன மாதிரியான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்கிற ஒரு விஷனை கிரியேட் பண்ணுங்க. இப்போ இதை விட இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 3வது ரிலேஷன்ஷிப் அண்ட் 4வது ஹாப்பினஸ். உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உறவுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இப்போ இருக்கு, ஃபியூச்சர்ல இப்படியே கண்டினியூ ஆனா என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய ஹாப்பினஸ் லெவல், சந்தோஷம், நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு இப்போ இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஃபியூச்சர்ல அடுத்த 10 இதே மாதிரி கண்டினியூ ஆனா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியும், அல்லது சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எதிர்காலத்துல அடுத்த 10 நீங்க சந்தோஷமான நபராக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். இப்ப நான் இந்த கேள்விகள் கேட்ட உடனேயே உங்க மைண்ட்ல சில பிக்சர்ஸ் வரும், அதாவது உங்களை பத்தின சில உருவங்கள் வரும், அதுதான் உங்களுடைய விஷன். இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் 2, செட் தி ரைட் கோல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஒரு இலக்கை உருவாக்குங்க, அதாவது அடுத்த 10 இந்த 4 ஏரியாவில நான் இந்த மாதிரியான ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்றீங்க. இப்போ அந்த கோலை மறந்துடுங்க. அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நான் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை மட்டுமே கோலா எடுத்துக்கோங்க. அதாவது நான் இப்படி சொல்றேனே, நீங்க டிராவல் பண்ண போறீங்க, ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துக்கு நான் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை பத்தி நீங்க நினைக்காம அந்த இடத்துக்கு நீங்க எப்படியெல்லாம் போக போறீங்க அப்படிங்கிற அந்த டிராவல் பிளான் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை வந்து உங்களுடைய மெயின் கோலா எடுத்துக்கோங்க. ஃபிட்னஸ் அப்படின்னா நான் வந்து இந்த வெயிட்டை குறைக்கணும், இந்த வெயிட்டை ஏத்தணும், இந்த மாதிரி நான் மாறணும் அப்படிங்கறத எல்லாம் மறந்துடுங்க. நான் ஒவ்வொரு நாளும் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஒரு சீரியஸ் கோலா எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சிஸ்டம்ஸ். நம்பர் 3, டெவலப் எ கிரேட்டர் பர்பஸ். மிகப்பெரிய நோக்கத்தை உருவாக்குங்க. ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு ஆள் போயிட்டு ஒரு நபர்கிட்ட, அந்த கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், பார்த்தா தெரியல, நான் ஒவ்வொரு செங்கல் மேல சிமெண்ட் வச்சு அதுக்கு மேல இன்னொரு செங்கலை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த நபர் திரும்ப அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இன்னொரு நபர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், பார்த்தா தெரியலையா, கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இப்ப அவர் திரும்ப இன்னொரு நபர் கிட்ட போயிட்டு கேட்கும் போது, நாங்க ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நபர்களுக்காக ஒரு ஃபேமிலி இருக்குங்க, அந்த ஃபேமிலியில ஒரு 4 இருக்காங்க, அவங்க வந்து இங்க வாழ போறாங்க, அதுக்காக நாங்க ஒரு அழகான வீட்டை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேங்க, பண்ணா ரொம்ப நல்லது அப்படிங்கலாம் வந்து விட்டுருங்க. புக்கு படிக்கிறேங்க, புக்கு படிச்சா ரொம்ப நல்லது, நாலேஜ் எல்லாம் டெவலப் ஆகும், அதெல்லாம் வந்து விட்டுருங்க. இது மாதிரியான ஜென்ரலான அசம்ஷன்ஸ், ஜென்ரலான கருத்துக்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இதெல்லாம் பண்ணுனா
தான் நல்லது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இது எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படாது. இத பண்ற எல்லாத்துக்கிட்டயும் மிகப்பெரிய ஒரு பர்பஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் ஒரு காலத்துல புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் என்னுடைய கண்ணோட்டம் மிகப்பெரிய அளவுல மாற ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய பெஸ்ட் எனக்கான புத்தகம் எது அப்படிங்கறத நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் படிக்க போறேன். இது வந்து இப்போதைக்கு இருக்கிற என்னுடைய புத்தகங்களுடைய கண்ணோட்டம். நாலேஜ் சீக்கிங்கோ அறிவை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னோ நான் வந்து புத்தகம் படிக்கிறது கிடையாது. இந்த கண்ணோட்டம் எனக்கு சப்போர்ட் பண்ணுதா, என் லைஃப்ல வந்து ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா எஸ் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது, கைட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. இப்ப நான் சொன்னது ஜஸ்ட் என்னுடைய உதாரணம் தான். இந்த மாதிரி உங்க லைஃப நீங்க டெவலப் பண்றதுக்கு, அதாவது 2.0 அப்கிரேட் பண்றதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள், ஒரு பிளானா சில விஷயங்கள் எல்லாம் உருவாக்குனீங்க பாத்தீங்களா, இதையெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை உள்ளுக்குள்ள உருவாக்கிக்கோங்க. அந்த பர்பஸ் தான் அதுக்கப்புறம் கொள்கையாக மாறி காலம் மாற மாற உங்களுடைய சிச்சுவேஷன் மாற மாற அதற்கு தகுந்த மாதிரி இதை விடாம அதை சரியா அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி இதை கடைபிடிக்கிறது அப்படிங்கிற வழிகாட்டுதல அந்த கொள்கைகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது தான் இந்த மிகப்பெரிய பர்பஸ் நோக்கம் அப்படிங்கிறது. இந்த மூணு விஷயங்களை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா யுவர் ஆல் செட் கிரிட் அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கிரிட் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பை த வே, நான் ரீசெண்டா பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ், நிறைய கிரேட்டர் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அந்த பாட்காஸ்ட் எபிசோட தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அந்த பாட்காஸ்ட் எபிசோட கேட்க ஆரம்பிக்கலாம்.